இந்த மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 27 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரேயாவை சேர்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மாடின மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, என் அன்பான சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி அதிகாரம் 8:27 33 வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் தியானிக்கப் போகிற இறைவார்த்தை, இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண் முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இரண்டு வகையான காரியங்களை இதிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று கடவுளுக்கு ஏற்றவை, இன்னொன்று மனிதருக்கு இந்த உலகத்துக்கு ஏற்றவை. கடவுளுக்கு ஏற்றவையை நாம் கை கொண்டோம் என்று சொன்னால் நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். மனிதருக்கு இந்த உலகத்துக்கு எது ஏற்றதோ அதை நாம் கை கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக, அழகையை சார்ந்தவர்களாக நாம் மாறிப்போகிறோம். இன்றைக்கு கேட்ட வாசகத்திலே நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் தன்னை யார் என்று கேட்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறார்கள். ஆனால் இந்த பேதுரு என்ன பதில் சொன்னார் பாருங்கள், ஆண்டவரே நீர் மெசியா என்று சொன்னார். யாருக்கும் தெரியாத அந்த மறைபொருள் ரகசியம் பேதுருவுக்கு தெரிகிறது. பேதுருவை ஆண்டவர் அதிகமாய் அந்த நேரத்திலே பாராட்டினார். அன்பானவர்களே, மெசியா என்பதனுடைய பொருள் என்ன, அதனுடைய லிட்டரல் மீனிங், அந்த மொழிபெயர்ப்பின் பிரகாரம் அதனுடைய மீனிங், அது அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஆண்டவர் மெசியா என்றால் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டார், அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது. எதற்காக ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டார், அவர் எந்த மெசியா என்று சொல்வதை நாம் லூக்கா நற்செய்தி 4:18 நாம் பார்க்கிறோம். தொழுகை கூடத்திலே நுழைந்து எசாயாவினுடைய 8 சுருளை அவர் எடுத்து வாசிக்கிற பொழுது தான் எதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டேன் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், சிறைப்பட்டோரை விடுவிக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை வரவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும், அதற்கு ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்து அனுப்பியுள்ளார் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் எதற்காக, அவர் மெசியா எதற்காக அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவராய் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை என்று சொன்னால், நாம் எதற்கு அடிமை, இந்த அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி இருக்கிறோமோ, எந்த சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறோமோ, அதிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக அவர் அபிஷேகம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாம் எதிலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கப் போகிறார் என்று சீடர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த ரோமை இந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்ததே, இந்த ரோமை அரசினுடைய அடிமைத்தனத்திலிருந்துதான் இவர் நம்மை விடுவிக்கப் போகிறார் என்றுதான் இவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் பேதுருவும், ஆண்டவரே உமக்கு இந்த துன்பம் வேண்டாம் என்று சொன்னார், நான் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், பாடுகள் பட வேண்டும்,
கல்வாரியிலே என்னுடைய உயிரை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், மூன்றாம் நாள் நான் உயிர்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் அந்த பேதுரு சொன்னார், இந்த பாடுகள் உமக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டார், சாத்தானே நீ பின் என் முன்னே நில்லாதே என்று சொன்னார். உன்னுடைய எண்ணங்கள் மனிதருக்கு ஏற்ற எண்ணங்கள், என்னுடைய எண்ணங்கள் கடவுளுக்கு ஏற்ற எண்ணங்கள். ஆண்டவர் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும், இந்த பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும் நம்மை மீட்பதற்காக அவர் தன் மகனை அவர் அபிஷேகம் செய்து இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைக்கிறார். அந்த அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஆண்டவர் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும், பாவத்தினால் ஏற்பட்ட இந்த சாபத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, விளைவுகளின் அடிமைத்தனத்தில் இருந்தும் அவர் எப்படி அவர் நம்மை மீட்டார்? அவர் சிலுவையிலே தன்னை அரையுண்டு இரத்தம் சிந்தி தனது இரத்தத்தை பலியாக, உயிரை பலியாக கொடுத்துத்தான் அவர் நம்மை பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும், சாபத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும் மீட்டார். இதுதான் தந்தையாகிய கடவுளுடைய இறை திட்டமாக இருந்தது. ஆகவேதான் இசையா 53:10 சொல்லுகிறது, அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார், அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். நமது பாவங்களுக்கெல்லாம் பாவம் போக்கும் பலியாக அவர் தம்மை உயிரை தமது உயிரை நமக்கு கொடுத்தார், கையளித்தார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் கையளித்தார். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்வு, ஒரு விடுதலையினுடைய வாழ்வு, மீட்பினுடைய வாழ்வு, இறைவனுடைய பிள்ளைகள் என்ற வாழ்வு, மீட்பு எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஆண்டவர் அந்த பாடுகளை அனுபவித்து இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து ஆண்டவர் நமக்கு அந்த வாழ்வை கொடுத்தார். ஆகவே என் அன்பானவர்களே, நமது வாழ்க்கையிலே துன்பம் ஏற்படுகிறது, துயரம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை கடந்து ஒரு நல்ல வாழ்வை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாம் உணர வேண்டும். பெரிய வெள்ளிக்கிழமை என்று ஒன்று வந்தால்தான் ஈஸ்டர் என்கிற ஒரு உயிர்ப்பு ஞாயிறு நமக்கு வர முடியும். ஆகவே நாம் இந்த பாவத்திலிருந்து, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாபத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் கடந்து செல்கிற பொழுது நாம் சந்திக்கிற துன்பங்களும், நம்மை இந்த பாவத்திலிருந்து, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுப்பதற்காக கொடுக்கிற காரியங்கள் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு ஏற்றவை குறித்து எண்ணுகிறோமா, மனிதருக்கு ஏற்றவை குறித்து எண்ணுகிறோமா? கடவுளுக்கு ஏற்றவாறு வாழ்கிறோமா, மனிதருக்கு ஏற்றவாறு வாழ்கிறோமா? நமக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுது இது வேண்டாம் என்று சொல்கிறோமா, இல்லை இந்த துன்பங்கள் துயரங்கள் வழியாக நாம் இயேசுவோடு நாம் பயணிக்கிறோமா, அந்த இயேசு கொடுக்கிற அந்த மீட்பை நாம் அடைந்து கொள்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. ஆகவே துன்பங்கள் இல்லாமல், துயரங்களை கடந்து செல்லாமல் வாழ்வு இல்லை. ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். ஆகவே துக்கம் உண்டு, ஆனால் அந்த துக்கம் சந்தோஷமாய் நாம் மாறுவதற்கான துக்கம் என்பதை இந்த நாளிலே நம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த நேரத்திலே நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களை, துயரங்களை, பிரச்சனைகளை கண்டு யாரும் கலங்க வேண்டாம். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார், நன்மைக்கு ஏதுவாக மாற்ற வல்லவராயிருக்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு துக்கமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் நீங்கள் துணிவுடன் இருங்கள், ஏனெனில் நான் இந்த உலகத்தை நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொன்னார். நாம் விசுவசிக்கிற, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தை வெற்றி கொண்டார் என்று சொன்னால், அவரை பின்பற்றுகிற விசுவசிக்கிற நாமும் இந்த உலகத்தினுடைய எல்லா துன்பங்களையும், துயரங்களையும், கண்ணீரையும் நாம் வெற்றி கொள்வோம் என்பதுதான் நமது விசுவாசம். நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய மகா கிருபையுள்ள எங்களுடைய அன்பான தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போன நாட்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வருந்துகிறோம். அப்பா, எங்களுக்கு துன்பம் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, எங்களுக்கு ஒரு வாழ்வு காத்திருக்கிறது என்று விசுவசிக்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுமாண்டவரே. எங்களுக்கு துன்பம் வருகிற பொழுதும், துயரம் வருகிற பொழுதும் இன்னும் அதிகமாக உம்மதை பற்றி கொள்ள எங்களுக்கு அந்த ஆற்றலை, இந்த விசுவாசத்தை எங்கள் தாருமாண்டவர், எங்கள் விசுவாசத்தை திடப்படுத்த மாண்டவரே. எங்கள் துக்கம் எல்லாம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறும் என்று இந்த நேரத்தில் உமது பெயரால் நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களது வியாதிகள் எல்லாம் ஆண்டவரே உம்மால், உமது காயங்களால் அது எல்லாம் குணமடையும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே உமது ஆற்றால் பலமாக மாறும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே.
என்னுடைய எல்லா துன்பங்களையும் எல்லா துயரங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பலவீனங்களையும் எல்லா கண்ணீரையும் எல்லா கவலைகளையும் ஆண்டவரே உமது பாதத்தில் வைக்கிறோம் சார். நாங்கள் உண்மையே பற்றி கொள்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களுக்காக வாழ்வு கொடுக்க வந்தீரப்பா. நான் நாடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்தேன், அதை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வந்தேன் நீரே அப்பா. அந்த நிறைவான வாழ்வை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்றிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.